ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டிவேஷன் செல். அனைவருக்கும், அனைத்து உள்ளங்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விவசாய தற்கொலைகள். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணணுமா அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தேன். ஸோ அதுக்கு முதல்ல காரணமாக இருந்ததுன்னா, நடுவில் எல்லோரும் ஃபேஸ்புக்கில் வைரலாக ஆயிருக்கும். நடுவில் ஒரு போலீஸ்கார் பேசியிருப்பார் விவசாயத்தை பற்றி. ஸோ அது இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ அன்னிலேருந்தே பண்ணணும்னு நினச்சேன். சரி, இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் பண்ணுறேன். 1990s இந்தியாவில் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது வந்து கணக்கெடுப்பின் படி, அதாவது 1990s மட்டும்தான் நம்மக்கிட்ட ரெக்கார்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி எத்தனை விவசாயிகள் செத்து போனாங்கன்றதுலாம் யாருக்கும் தெரில. நிறைய பேர் மறந்துருப்பீங்க. விவசாயிகள் வந்து உணவு இல்லாமல் கஞ்சி தொட்டி வச்சு கஞ்சியெலாம் குடித்தது நிறைய பேர் மறந்துருப்பீங்க. அது ஹிஸ்ட்ரியில் இருக்கும், அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாட்டிலே நடந்துருக்குது, எலிகறி சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆன் த ரெக்கார்ட் பதிவுகளின்படி, தகவல்களின்படி 1990s விவசாய தற்கொலைகள் நடந்துகிட்ருக்கு. விவசாயிகள் செத்துட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் பூச்சி மருந்தை கொடுத்து இல்லை சூசைட் தற்கொலை வந்து தூக்கு மாட்டி அந்த மாதிரி இறக்குறாங்க. என்னென்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லை, பயிர் வறட்சி ஆயிடுச்சு, வாங்கின கடனை கொடுக்க முடியல அப்படின்றதுனால அந்த அவமானம் தாங்க முடியாமல் அந்த மாதிரி நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க 1990s. 2014 மகாராஷ்டிராவில் மட்டும் அந்த வருஷத்தில் மட்டும் 60,000 பேர் செத்துருக்குறாங்க. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 10-15 பேர் இறந்துருக்குறாங்க. இது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் ப்ளூ அவங்க கொடுத்துக்கிற தகவலின்படி, 296,438 ஃபார்மர்ஸ் 1995 வரைக்கும் 296,438 விவசாயிகள் தற்கொலை செஞ்சுருக்குறாங்க. இதில் மகாராஷ்டிரா மட்டும்தான் 60,000, ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத், சட்டீஸ்கர், ஸோ இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இருக்குது. 2015 இப்போ வரைக்குமே நீங்கள் இப்போ இது வரைக்கும் எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்கன்ற விவரங்களை இன்டர்நெட்டில் போட்டால் கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதை மக்கள் தெரிஞ்சிக்கக்கூடாது, இல்லை இது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கமே ஒரு சட்டம் போட்டு, நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போட்டால் கூட எத்தனை விவசாயி செத்துருக்குறான்ற ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குமான்றது எனக்கு தெரில. ஸோ அது கவர்மெண்ட்டே பேன் பண்ணியிருக்குது தெரிஞ்சிக்கக்கூடாதுன்றது. ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி விவசாயியோட நாள். ஸோ உழவர் திருநாள், உழவர்களுக்கான நாள். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். நம்ம தட்டில் வர சாப்பாடு, காய்கறி, நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுப் பொருட்களுமே விவசாயியோட எத்தனை வருஷ உழைப்பு, எத்தனை நாள் உழைப்பு, எத்தனை மாதம் உழைப்புன்றது நம்ம எல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும். ஸோ என்னோட தாழ்மையான ரிக்வெஸ்ட் என்ன, இன்றைக்கி இந்த பொங்கல் நாளில், இன்றைக்கி, நாளைக்கு, நாளை மறுநாள் காணும் பொங்கல், நீங்கள் வாங்குகிற பொருட்களை முடிஞ்ச வரைக்கும் உங்களால் பேரம் பேசாமல் வாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்குங்க. அவங்க சொல்கிற விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை நியாயம் இல்லைன்ற பட்சத்தில் பேரம் பேசுங்க, பேரம் பேசி வாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் அது உங்களுக்கு தெரிஞ்சும், ஒரு விவசாயி கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சும் ஒரு பொருளை பேரம் பேசி வாங்காதீங்கன்றது என்னோடய தாழ்மையான கருத்து. நான் வந்து யாரும் என்னோடய கருத்தை உங்கள் யார் மீதையும் நான் திணிக்கலை. ஸோ இது என்னோடய கருத்து. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஸோ அடுத்த தலைமுறையில் வந்து விவசாயம் வந்து யார் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ இன்றைக்கி பண்ணுறவங்களாம் அட்லீஸ்ட் விவசாயத்தை காப்பாற்றலையோ இல்லையோ, விவசாயம் பண்ணின்னுங்கிற விவசாயியை காப்பாற்றணும் அப்படின்றது தான் என்னோடது. நம்ம வாங்குகிற பொருட்கள் மூலமாக பேரம் பேசாமல் அவங்க கேட்குற வேலையை கொடுத்துட்டு அவங்க மூஞ்சில் ஒரு சின்ன புன்னகையோ சின்ன சந்தோஷத்தையும் நம்மளால் பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். இது இப்போ தான் எங்களோட வீடியோக்கள் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.